எனக்கு மிக பிடித்த என்னை வளர உந்துதல் தந்த ஒரு புத்தகம் ஸ்டார்ட் வித் வை அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். என் இனிய தமிழ் நண்பர்களே, வணக்கம். சில புத்தகங்கள் நம்மளை வேட்டையாடி கொண்டிருக்கும். அந்த புத்தகங்கள் படிக்கிற போது வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் என்று கடினமாக நமக்கு தோன்றும். அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் படித்த புத்தகங்களில் எனக்கு மிக உணர்வு தந்த, மிகவும் உத்வேகம் தந்த ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷன் தந்த ஒரு புத்தகத்தின் பெயர் ஸ்டார்ட் வித் வை அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஏன் என்று தொடங்குங்கள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தோட பேர் சைமன் சினக் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புத்தகம். ஒரு அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவர், அவர் எழுதிய இந்த புத்தகம் மிகவும் நல்ல புத்தகம். தயவாய் படிக்க வேண்டும். ரொம்ப சிம்பிளான ஒரு புத்தகம். ஒரு 280 பேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக படிச்சுட்டு போயிடலாம். இட்ஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஏன் என்ற கேள்வியை தான் முதல் முதலாக கேட்க வேண்டும். அந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. ஏன் வாழ வேண்டும், ஏன் இந்த வேலைக்கு போக வேண்டும், ஏன் இந்த வீடியோ செய்ய வேண்டும், நான் எதற்கு இதை செய்ய வேண்டும் என்ற கேள்விகளுக்கு எவனுக்கு பதில் தெரிகிறதோ அவன் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவான் என்று சொல்ல சொல்லித் தருகிற மிக அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் அவர் சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு கருத்தை இன்று பேசப்படுகிறோம். மூணு விஷயம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி உறுதி அப்படின்னு சொல்கிறார். என்ன மூணு விஷயம்? கிளாரிட்டி இன் வை, டிசிப்ளின் இன் ஹவு, கன்சிஸ்டன்சி இன் வாட். இது ஒரு ஃபார்முலா. வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக நான் கண்ட மிக அழகான ஃபார்முலாக்களில் ஒன்று இது. கிளாரிட்டி இன் வை, வாழ்க்கையில் ஏன் என்பதற்கு ஒரு தெளிவு கொண்டு வாருங்கள் அப்படிங்கிறார். ரொம்ப தெளிவாயிருங்க ஏன் அப்படிங்கிறதுக்கு. ஒரு நாள் திருச்சிக்கு போறாரு. ஏன் திருச்சிக்கு போறேன்னா, அப்படி இல்லை திருச்சி வண்டியை பார்த்தேன் ஏறினேன் அப்படிங்கிறான். அவனை நம்ம முட்டாள் என்று அழைப்போம் அல்லவா, அந்த மாதிரி. ஏன் அந்த வேலை பண்ற, அதான் கிடைச்சது அப்படிமா? நோ, எதற்காக இந்த வேலையை செய்ய வேண்டும், நான் எதற்காக பிசினஸ் செய்ய வேண்டும், நான் எதற்காக படிக்க வேண்டும், நான் எதற்காக இன்ஜினியரிங் போக வேண்டும், நான் எதற்காக ஒரு பரிசு ஒரு 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 பயிற்சியாளராக மாற வேண்டும், இந்த ஏன் என்ற கேள்விக்கு எப்போது உங்களுக்கு தெளிவு வருகிறதோ அப்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அந்த தெளிவு இல்லாததுனால தான் ஆளுக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. 3 மாதம் இதை பண்ணுவான், 6 மாதம் அதை பண்ணுவான், என்ஜினியரிங் போவான், 1 வருஷத்தில் நிறுத்திட்டு அடுத்த ஒரு கோர்ஸ் போவான், அதை கம்ப்ளீட் பண்ணாமல் வேறொன்று பண்ணுவான். ஏன் தெளிவில்லை, ஏன் இதை செய்கிறோம் என்பதற்கு பதில் இல்லை அவனிடம். நண்பர்களே, கிளாரிட்டி இன் வை, தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஏன் என்பதில். வாழ்க்கை என்ன செய்கிற போதும் உங்களிடம் கேளுங்கள், ஏன் இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதான் கிளாரிட்டி இன் வை. 2, டிசிப்ளின் இன் ஹவு அப்படிம்பாங்க. அந்த 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 நோக்கத்தை அடைவதற்கு நீங்கள் நிறைய செயல்களை செய்ய வேண்டும் அல்லவா. இது என்ன செய்ய வேண்டும் கேட்குறீங்களா, எப்படி செய்யணும்னு கேட்குறீங்களா, அந்த எப்படி என்பதில் ஒழுக்கமாக இருங்கள். எப்படின்னு என்ன, செயல் தான் எப்படிங்கிறது. எப்படி பண்ணணும், எப்படியா வெற்றி பெறதுன்னு கேட்பீங்களா நீங்கள், எப்படி பேசணும்னு கேட்பீங்களா, எப்படி பேசணும் அப்படிங்கிறது செயல்களை பற்றி பேசுகிறோம். அப்போ அந்த செயல்களில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உருப்படாமல் போன யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, செயல்களில் ஒழுக்கம் இல்லாதவனாக இருப்பான். அப்போ எவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறீர்களோ உங்களுடைய செயல்களில், அதான் தி செகண்ட் இன்க்ரீடியன்ட் ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது. நீ மூணாவது என்ன, கன்சிஸ்டன்சி இன் வாட் அப்படின்னா என்ன, என்ன செயல்கள் செய்வதனால் சில விளைவுகள் உண்டாகும், அந்த ரிசல்ட்ஸில் கன்சிஸ்டண்டாக இருங்க. அல்லாமல் இன்றைக்கி செஞ்சும் கிடைச்சிடும், நாளைக்கு கிடைக்கல அப்படின்னு இல்லை. ரிசல்ட்டு நம்ம எப்போ பெரிய பெரிய விளையாட்டு வீரர்களை நம்ம பெருமையாக பேசுவோம். ஏன், அவங்க எப்பயாவது ஒரு கோல் அடித்ததுனால இல்லை. கால்பந்து விளையாட்டில் மெஸ்ஸினே ரொனால்டோக்கு நம்ம பெருசாக பேசுவோம். ஏன் பேசுகிறோன்னா, தே ஆர் கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸ். அவன் எப்போ ஒரே மாதிரி விளையாடுவான். அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உண்டு பண்ணுற ரிசல்ட்டுகள் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதா. ஏன்னா கன்சிஸ்டன்சி கிரியேட்ஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் நான். எப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒரே மாதிரி கிரியேட் பண்ணுறீங்களோ அப்போ உங்க மேலே நம்பிக்கை வந்துடும். அப்போ கன்சிஸ்டண்டான ரிசல்ட்டுகள் உண்டாகி கொண்டிருக்கின்றனவா. அல்லாமல் இன்றைக்கி செஞ்சால் பரவாயில்ல, நாளைக்கு போச்சுடா அப்படி பண்ணுவாங்க. சில பயிற்சியாளர்கள் சில குரூப்பில் நல்லா பண்ணுவான், சில குரூப்பில் மோசமாயிருவான். தெர் இஸ் நோ கன்சிஸ்டன்சி இன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ். அவள் கன்சிஸ்டண்டாக இருக்க முடியுமா? நண்பர்களே, இந்த 3 விஷயங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் என்று அவர் சொன்னதை அதே போல நம்புகிறேன். என் வாழ்க்கை எனக்கு சொல்லி தந்த பாடம், நான் பார்த்து வெற்றி பெற்ற தோல்வி பெற்ற ஆளுகளில் நான் படித்த மிகப்பெரிய பாடம் இது. அப்சல்யூட்லி கரெக்ட் என்பதுதான்.
என்ன ஏன் என்பதில் தெளிவு, எப்படி என்பதில் ஒழுக்கம், என்ன என்பதில் கன்சிஸ்டன்சி. அதாவது ஒரே மாதிரி பெர்மனண்டா ஒன்று பண்ணிட்டு இருக்கோம், அல்லாம எப்பயாவது இல்லை எப்போதும் ஒரே மாதிரி ஒன்று பண்றோம் அப்படின்னு. இந்த மூன்றையும் கொண்டு வர பாருங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஏன் என்பதில் தெளிவு கொண்டு வாருங்கள், கிளாரிட்டியின் வாய், செயல்களில் ஒழுக்கத்தை கொண்டு வாருங்கள், கொண்டு வர ரிசல்ட் கன்சிஸ்டண்டாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற. எங்கு பிறந்தீர்கள், யாருடைய மகனாக பிறந்தீர்கள், எந்த குடும்ப வாழ்க்கையில் எந்த குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தீர்கள் என்பதெல்லாம் முக்கியமே அல்ல. வாழ்க்கையில் என்ன நோக்கத்துடன் போய் கொண்டிருக்கிறீர்கள், எப்படி செய்து கொண்டிருக்கிறீர்கள், செய்வதின் விளைவுகள் என்ன என்பதை பற்றி ரொம்ப கரெக்டாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஏதொரு மனிதனுக்கு வெற்றி பெற முடியும் என்று வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது. நண்பர்களே, வாழ்க்கை வெற்றி பெறுவதற்குத்தான் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவாய் பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வாரம் ஒரு புதிய விஷயமாக மீண்டும் பார்க்கலாம். மிக்க நன்றி.